பஞ்சோ ஒரு அழகான குட்டியான அது காட்டுக்குள்ளே துரு துருணும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்குமா பஞ்சோ ஒரு நாள் அந்த காட்டில் இருக்கிற குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சான் அப்போது அங்கே அதோட ஃப்ரெண்டு அணில் ஏதோ பழத்தை எடுத்து குறைச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் அந்த டைமில் அங்கே அதோட இன்னொரு ஃப்ரெண்டான மான் வந்துச்சான் மான் அணில் நம்மளோட பஞ்சோ யானை மூணு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்களாம் பஞ்சோட மனசுல ஒரு வருத்த இருந்துச்சான் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய அனிமலா இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப சின்ன வாள் தான் இருக்கு பஞ்சோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த கவலையை சொல்லிச்சான் உடனே அவங்க கடையில் போய் ஒரு வால் வாங்கி ஒட்டிப்பாறேன் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்களாம் உடனே பஞ்சோ என்ன பண்ணச்சா அங்கே இருந்து புறப்பட்டு அதோட வீட்டுக்கு வந்துச்சான் வீட்டில் வந்து அவங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்பிச்சான் அப்போ அவங்க அம்மா கேட்டாங்களாம் எங்க போற எதுக்கு போற அப்படின்னு வந்துடுறமா சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கடைக்கு போச்சான் அங்க சிண்டு அப்படின்னு ஒரு மங்கி கடை வச்சிருந்துருச்சான் அந்த கடையில நிறைய டாய்ஸு அனிமலோட பொம்மைகள் வாழ் எல்லாம் இருந்துச்சான் அந்த கடைக்கு நம்மளோட பஞ்சோ வந்திருக்கு அங்க வந்த பஞ்சோ என்னன்னு கேட்டிருக்கு எனக்கு எனக்கு இருக்கிற இந்த டெயிலை விட இன்னும் பெருசாக ஒரு டெயில் வேணும் அழகா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு மங்கி சொல்லிச்சான் ஓகே டன் எங்கள் கடையில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெய்ல் இருக்குது உனக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோ வா ஒன்று ஒன்றா உனக்கு வச்சு பார்க்கலாம் அப்போ தான் உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த சின்டூ மங்கி டெய்ல பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட பஞ்சோக்கதோட அழகு தெரியணும் இல்லையா அதுக்காக ஒரு பெரிய கண்ணாடி பக்கத்தில் பஞ்சோ நிற்க வச்சுச்சான் இப்போ ஒரு அழகான புசு புசுன்னு இருக்கக்கூடிய நரியோட வால் எடுத்து நம்மளோட பஞ்சோக்கு சின்ட்டு வச்சு விட்டுச்சான் பாரு எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு இருக்கு இந்த வால் அப்படின்னு சொல்லிச்சான் சின்ட்டு ஆனால் நம்மளோட பஞ்சோக்கு அந்த வால் பிடிக்கலையா சரி இரு உனக்கு சூப்பரான ஒரு ஹார்ஸோட பெரிய வால் வச்சு விடுறேன்னு இப்போ வச்சுச்சான் அதை பார்த்தும் நம்ம பஞ்சோக்கு திருப்தியே ஆகலையாம் சரி வெயிட் பண்ண இப்போ உனக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு பெரிய அழகான வாழை கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு சிங்கத்தோட வாழை எடுத்து வச்சு விட்டுச்சான் வால் சூப்பராக தான் இருக்கு ஆனால் எனக்கு இது சூட்டாகவே இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டுச்சான் சரி வெயிட் பண்ண இப்போ உனக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு புளியோட வாள் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துச்சான் இந்த வால் தான் அழகா இருக்கு ஆனால் எனக்கு இது சூட்டாகவே இல்லைப்பா எனக்கு இந்த வாளும் வேண்டாம் வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டுச்சான் சரி இருன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டா சிறுத்தையோட வாழை எடுத்து வச்சு விட்டுச்சான் நம்மளோட சின்ட்டு ஆனால் பஞ்சோக்கு எதுவுமே திருப்தி ஆகலையாம் திரும்பி திரும்பி கண்ணாடியில் பார்த்துச்சான் எனக்கு என்னோடய வாழ் தான் அழகாக இருக்குது வேற யாரோட வாள் சூட் ஆகலை எனக்கு திருப்தியும் ஆகலை எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சான் சின்டூகே ஓகே ஓகே நீ அதவே வச்சுக்கோ உனக்கு அதுவே அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சான் ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளோட பஞ்சோ பாய் சின்ட்டு அப்படின்னு கிளம்பிடுச்சான் எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும் அவங்கக்கிட்ட அது இருக்குது அவங்கக்கிட்ட இது இருக்குது நம்மளுக்கும் அது இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம பட்ஸ் டிவி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ